Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளாவும் ஹெல்த்தியாவும் ஒரு போண்டா தான் செஞ்சு காமிக்க போறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி. சட்டுன்னு நீங்க டீ போடுற டைம்ல இந்த போண்டாவை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு, கால் கப்புக்கும் கம்மியா மைதா, அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது போட்டுட்டு நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கினது, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. மாவு நல்லா கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் இதமான சூட்டில் இருக்குது. இப்போ இதில் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். போண்டா போட்டுட்டு உடனே கரண்டியை வச்சு திருப்பிடாதீங்க. ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. இதுக்கு பாலக்கீரை தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி போண்டா செஞ்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து போண்டாக்கு மைதா சேர்க்க மாட்டாங்க, பட் கொஞ்சமாச்சும் மைதா சேர்த்தா தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதனால தான் இதில் கொஞ்சமாக மைதா சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு போண்டா செஞ்சு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.